ஆண்டவர் நச்சரமாக இயேசுவின் நாமத்தினாலே சபையாரை காண்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஒருவர் முகத்தை ஒருவரை பார்க்க முடியாவிட்டாலும் உங்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறேன். நீங்களும் வீடுகளிலே ஜெப சத்தத்தையும் துதி சத்தத்தையும் துணிக்க பண்ணி கொண்டிருங்கள். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். இதுவரைக்கும் சரித்திரம் கண்டிராத ஒரு காரிருள் உலகத்தையும் தேசத்தையும் மூடிக்கொண்டிருக்கிறது. ஆனாலும் தேவன் வெளிச்சமாய் வெளிப்படுவார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்ம ஜெபிக்கணும். ஜனம் தேசம் உலகம் எல்லாம் மனம் திரும்பணும். சபை மனம் திரும்பணும். ஊழியர்கள் இன்னும் மனம் திரும்பணும். கர்த்துடைய நாமத்துக்காக வாழணும். கர்த்துடைய நாமத்துக்கு சோத்திரம் உண்டாட்டும். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. இந்த கால தியானத்துக்காக ஆண்டவர் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். பிதாவே இயேசுவின் நாமத்தில் எங்களோடு பேசுவீராக. இப்படி சத்திய வார்த்தையினால் எங்களோடு பேசும் கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். நான் அந்த கடந்த நாட்களிலே பேசியபடி அந்த வசனத்தையும் மீண்டுமாய் பேசும்படியாக தேவனால் உணர்த்தப்பட்டேன். மார்க் புத்தகத்தில் 12 உன் தேவனாய் கர்த்தரை 30 வசனத்திலும் உன் தேவனாய் கர்த்தரிடத்தில் முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான கட்டளை. ஹலலூயா. ஃபர்ஸ்ட் கமாண்ட்மெண்ட். ஆண்டவருக்கு சோது என்னவா? தேவன் அன்பு செய்யணும். ரெண்டாவது மனுஷனை அன்பு செய்யணும். ஹலலூயா. வேதம் தான் சொல்லுது, காண்கிற மனிதனை நீ அன்பு கொள்ளனா காணக்கூடாது தேவன் எப்படி அன்பு கூறு. ஹலலூயா. உன் குடும்பத்தில் கணவன் சரியில்லாமல் இருக்கலாம், பிள்ளைகள் சரியில்லாமல், மனைவி அக்கம் பக்கம், ஆனால் நாம் நேசித்தான் ஆகணும். கர்த்தர் நல்லவர். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது ஆண்டவரை நேசிக்க வேண்டும் முழு இதயத்தோடு முழு மனதோடு கூட. ஹலலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு சோத்திரம் உண்டாகட்டும். தேவன் விரும்புகிற ஒரு காரியம், ஏன்னா அவர் நமக்காக தம் ஜீவனையே கொடுத்தாரு இல்லையா. கர்த்தருக்கு சோத்திரம். இன்னைக்கு நடக்கிற இந்த காரியங்களை கர்த்தர் நிச்சயமா ஜெயித்து கொடுப்பார். சோத்திரம் உண்டாகட்டும். அது பாருங்க, இந்த க்ரூட் ஆயில் உலக மார்க்கெட்டில் 0 ரூபாய்க்கு போயிடுச்சு. இது ஒரு பெரிய அழிவுக்கு காரணம். எக்கனாமிக்கலி ரொம்ப மோசமாக போகும் உலகம். ஆனாலும் தேவன் தூக்கி நிறுத்த வல்லவராக இருக்கார். தேசங்கள் கலங்கி கொண்டு இருக்குது. ஆண்டவருக்கு சோத்தம். விஸ்வாசியே, திடமனதோடு தைரியமாயிரு. கர்த்தரை அன்பு கொண்டிருந்த நாட்களிலே ஒரு வேதவசத்தை வாசித்து நம் இந்த காலை தியானத்துக்காக சோத்திரம். 1 ராஜாக்கள் புத்தகத்தில் 3 அதிகாரத்தில் ஒரு வசனத்தை வாசிக்கும் போது 3 வசனம், சாலமோன் கர்த்தரை அன்பு கூர்ந்து. ஆமே. தன் தகப்பனாகிய தாவீதின் கட்டளைப்படி நடந்தான். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் உணர்த்தின காரியம் தான் சாலமோன். லவ் ஆஃப் சாலமோன். தேவனை நேசித்தான், அன்பு கூர்ந்தானோ. அல்லேலூயா. ரொம்ப நல்ல பையன். வாலி வயசில் கத்தர் அன்பு கூந்தான். ராஜாவத்து முன்னாடி கத்தர் அன்பு கூந்தான். ராஜாவான பிறகு கத்தர் அன்பு கூந்தான். நல்லா இருந்தான். ஆண்டவருக்கு சோத்திரம். ஆனால் அந்த அன்பு முழுமை பெறலாம் வாழ்க்கையில். அதுதான் இன்றைக்கி தியானிக்க போகிறோம். இன்றைக்கி நாம் நேசிக்கிறோம் ஆண்டவரை. ஒரு காலத்தை நேசித்தோம், இன்றைக்கி எப்படி நேசிக்கிறோம்? உன் ஆதி அன்பு எங்கேன்னு கேட்டார். வேர்ஸ் எ ஃபர்ஸ்ட் லவ், ஏர்லி லவ்? இல்லையே அந்த அன்பு உனக்கு. ஒரு மனுஷனுடைய துவக்கத்தை பார்க்கலாம், முடிவு தான் நல்லது. அன்பு செய்ய ஆரம்பிச்ச ஆண்டவரை, ஆனால் உன் முடிவு மகிமையாக இருக்க. கர்த்தரை நேசிச்சுட்டே இருக்கணும். உமக்காகத்தான் வாழ்கிறேன், உண்மையே நேசிக்கிறேன். ஆண்டவருக்கு சோத்திரம். கவனிங்க, சாலமன் ஆண்டவரிடத்து அன்பு கொண்டான். ஆனால் பிற்பாடு வாஸ்து பார்த்தீங்கன்னா 1000 சோத்திர பலியை செலுத்தினான். கர்த்தர் அவன் மேலே அன்பு வச்சார். அவன் கேளாத ஐஸ்வர்யம். உனக்கு என்ன வேணுமா கேட்டால், இந்த ஜனத்தை நடத்த ஞானம் வேணும் கேட்டதுனால, இதைத்தானே கேட்டு ஐஸ்வர்யத்தை கேட்கல. கேளாத ஐஸ்வர்யத்தையும் கனவ மகிமையும் யாருக்கும் இல்லாத கொடுப்பேன் சொல்லி கொடுத்தார். உன் தேவன் என் தேவன் அப்படிப்பட்ட தேவன் தான். நீ ஆண்டவரை அன்பு கூறும்போது ஹலலூயா, நீ கேளாத ஐஸ்வர்யம், நீ கேளாத கனம், நீ கேளாத காரியங்களை கர்த்தர் உனக்கும் எனக்கும் கொடுக்க வல்லமையுள்ளவராக இருக்கிற கர்த்தருடைய நாமத்துக்கு சோத்திரம் உண்டாகட்டும். சாலமோன் தேவனுக்கு அன்பு கூர்ந்தான். ஆனால் அந்த அன்பு நாளடைவில் அப்படியே கொஞ்சம் வழுவி போயிடுச்சு. நீங்கள் 1 ராஜாக்கள் புத்தகம் 11 1 வசனத்தில் கடைசி பகுதி வாசி பார்த்தீங்கன்னா, அவன் அநேக ஸ்திரீகள் மேலே ஆசை வச்சான். லஸ்ட், இச்சையில் விழுந்துட்டான். நீ விசுவாசி, இச்சையில் விழுந்துடக்கூடாது, பாவத்தில் விழுந்துடக்கூடாது. நீ எதிர்த்து நிற்கணும், பாவத்தை ஜெயிக்கணும். வீட்டுக்குள்ளே இருந்தாலும் பாவம் வரும், வெளியே போகணும்னு அவசியம் இல்லை. மனசில் பிசாசு பாவத்தை கொண்டு வருவான், சிந்தையில் கொண்டு வருவான். செல்லில் நீ பார்த்து விழுந்துட போகிற, டிவியில் கவனமாக. நியாயாதிபதி வாசன்டே நிற்கிறார். என்னைக்கு மனம் திரும்பியோ அன்னைக்கு தான் இந்த கொரோனா அதிர்ந்து கர்த்தர் இந்த உலகத்தை விடுதலை கொடுப்பார். அவர் ஒருவரால் தான் முடியும். ஆண்டவர் அன்பு கூர்ந்தவன், அநேக ஸ்திரிகள் மேலே ஆசை வச்சான். அநேக காரியம் எனக்கு விசுவாசிக்க ஆசை.
ஆண்டவர் மேல அன்பு இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் இது ஓணும் அது ஓணும் அதை பார்த்தா அது மேல அன்பு, ஆண்டவருக்கு சுத்தம். ஹல்லேலூயா. கவனிங்க, அது ரெண்டாவது வசனம் கடைசி பகுதி சொல்லுகிறது, அவர்கள் மேல் ஆசை வைத்து அவர்களோடு கூட ஐக்கியமாயிட்டான், ஒன்றா கலந்துட்டான், உயிரோடு உயிரோடு கலந்த உயிரோடு உயிராக கலந்துட்டான். இயேசுவோடு கலக்க வேண்டியவன் யார் யாரோடு கலந்துட்டான்? தேவ ஜனமே, வீட்டில் இருக்கிற டைம் பாஸ் ஆகலன்ட்டு அவங்களோட போய் இவங்களோட போய் ஐக்கியமாயிடாத, ஆண்டவரோடு கூட ஐக்கியமாக, இயேசுவோடு கூட ஐக்கியமாக. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு சோத்திரம் உண்டாகட்டும். பாருங்கள், ஃபெலோஷிப் த ராங் ஃபெலோஷிப். விசுவாசி விசுவாசியோடு தான் தொடர்பு, அது உலகத்தெல்லாம் நேசிக்கணும். ஆனால் ஐக்கியம் இயேசுவோட தேவஜனத்தோடு கூட சுத்த இதயத்தோடு தொழிலோடு கூட நீ ஐக்கியம் வைத்துக்கொள்ளுன்னு பால் தீமத்திக்கு அட்வைஸ் பண்ணுறாரு. கர்த்தருக்கு சோத்திரம் உண்டாகட்டும். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. கவனிங்க, ஆசை வச்சான், அவளோடு கூட ஐக்கியமாக இருந்தான், கர்த்துடைய நாமத்துக்கு சோத்திரம் உண்டாகட்டும். கர்த்தர் நல்லவன். அதனால் என்ன ஆகிப்போச்சா, அது மூணாம் அதிகார கடைசி பதம், அவன் இருதயத்தை வழுவி போக பண்ணினாங்க போச்சு. ஆண்டவர் பக்கம் மேலே அன்பு, ஆண்டவர் மேலே இந்த பாசம் எல்லாம் போச்சு. அஃப்கோர்ஸ் ஹி பில்ட் டெம்பிள் ஃபார் காட், தேவனுக்கு ஆலயம் கட்டினான், இல்லை நான் மறுக்கலை. ஒன்று ராஜாக்கள் 9:10 சொல்லுகுது, ஆண்டவருக்கு ஆலயத்தை கட்டினா தனக்கு அரண்மனைகளையும் கட்டினான். 20 வருஷம் கட்டினான், அதில் ரிசர்ச் பண்ணி பார்த்தா 7 வருஷம் கத்தோட ஆலயத்தை கட்டினான், மிச்சம் அதிக வருஷம் அவனுக்காக ஸ்பெண்ட் பண்ணிட்டான். இதான் சாலமன் கிட்ட ரொம்ப கெட்ட பழக்கம், ஆண்டவருக்கு கொஞ்சம் கொடுத்துட்டு மற்றதெல்லாம் தனக்கு லாவிச்சு, தான் சுகமாக தான் சுகபோகமாக உல்லாசமாக வாழ்ந்தோம், ஆடம்பரமாக வாழ்ந்தோம், சாப்பாட்டு பெரிய விதவிதமாக சாப்பிட்டானான். அல்லேலூயா. சோத்திரம் உண்டாகட்டும். குறி மேடைகளை உண்டாக்கினான், அப்படிதான் பைபிள் சொல்லுது. அவன் இறுதியும் 4வது வசனத்தில் உத்தமமாக இருக்கல, 5வது வசனத்தில் அருவறுப்பை பின்பற்றணும், அருவறுப்பு. ஹலோ, உங்க நல்லத்தின் எசைக்கத்துக்கு புத்தகத்தில் தேவனுடைய ஆலயத்தை அருவறுப்பதனால்தான் தேவன் அந்த ஆலயத்தை விட்டு போயிட்டார். இன்னைக்கு விசுவாசி தேவனுடைய ஆலயமா இருக்கு, உனக்குள்ள அருவறுப்பு வந்தால் உன்னை விட்டு விலகி போயிடுவார். கர்த்தர் உன்னை விட்டு விலகி போயிட்டார்னா என்ன நடக்கும், ஏது நடக்கும் கேரண்டி கிடையாது லைஃப்பில். க்ளோரி டு காட். ஆண்டவரை அன்பு செய்ய, முழுமையாய் அன்பு செய்ய ஒப்பு கொடுப்போம். கர்த்தருக்கு சோத்திரம் உண்டாட். 6வது வசனம் கடைசி பகுதி சொல்லுகிறது, கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானது செய்தான். யாரோட பார்வைக்கு? நீ செய்கிறதுலாம் யார் பார்த்துக்கிறா தெரியுமா? கர்த்தர் பார்த்துக்கிறார். நான் செய்கிறது யார் பார்க்குறா தெரியுமா? கர்த்தர் பார்த்துருக்கிறார். அல்லேலூயா. ஒரு மனுஷனுக்கு விரோதமாக நீ பண்ணுற பிராதி யாருக்கு விரோதமாக பண்ணுற? யூ டூ இட் அகெயின்ஸ்ட் லார்ட் இன் த சைட் ஆஃப் த லார்ட். கவனமாக இது, கர்த்தருடைய பார்வையில் பொல்லாப்பானது செய்யாத, நல்லதை செய். கர்த்தர் சுத்த இருதயம் உள்ள விசுவ நல்லவராக இருப்பார். லவ்ரிட்டு கார் சோத்திரம். 7வது வசனம் ரொம்ப அப்படியே எக்ஸ்ட்ரீமில் போய் மேடைகளை கட்டுறான். ஆலயத்தை கட்டினவனுக்கு எதை எதோ கட்டிட்டுக்கிறான். நல்ல விசுவாசி இன்றைக்கி எங்கெங்கேயோ போயிட்டு கிடக்குது, எதோ எதோ பண்ணிட்டு கிடக்குது. உன்னை நீ பில்ட் பண்ணிக்கோ, கர்த்தருடைய ஆலயமாக நீ கர்த்தருடைய வார்த்தை மேலே கட்டப்படு. ஆண்டவர் அன்பு கூறு. யாரோட கூட ஐக்கிய, யார் மேலே ரொம்ப ஆசை வச்சிடாத. பாசம் எல்லாம் பாசத்தின் எல்லை தான் இயேசுதாச்சா. க்ளோரி டு காட் சோத்ரம். பாருங்க, இதில் என்ன ஒரு விஷயம்னா, 9வது வசனத்தை வாசிக்கிறோம், ஆகியால் இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தர் சாலமோனுக்கு 2 விஷய தரிசனமாகி அந்நிய தேவர்களை பின்பற்ற வேண்டாம் என்ற கட்டளை இட்டிருந்தும் அவன் கர்த்தரை விட்டு தன் இருதயத்தை திருப்பினாப்பா. சாலமோன் என்ன கடினப்பட்டான் பாருங்க, 2 விஷம் பேசுகிறார். ஒரு தடவை பேசி அகெயின் 2 சாட்சி தான். வேணா சாலமோன் விட்டுது? இல்லை 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 இல்லை, இருதயம் கர்த்தரை விட்டு திரும்பி போச்சு. இன்னைக்கு கர்த்தர் உன்னோட வார்த்தை மூலமாக பேசிக்கொண்டிருக்கலாம், இந்த காலவில் இந்த சத்திய முத்தி மூலம் உன்னோட பேசிக்கொண்டிருக்கலாம். நீ யார் மேலே அன்பு கூர்ந்து யாரோட ஐக்கியமாக இருக்கிற? இயேசு மேலே அன்பு வைத்து இயேசு மேலே ஐக்கியமாக. டைம் கற்று செல்லு மேலே செல்லோடே ஐக்கியம், டிவியோடே ஐக்கியம், இன்னொன்று இயேசுவோட ஐக்கியம், பைபிளோட. தப்பு கிடையாது, நியூஸ் பார்க்குறேன் நான் கூட, செல்லு நானும் சில காரியங்களை அவருக்கு தப்பு கிடையாது, ஆனால் அதிலே போய் ஐக்கியம் அப்படியே மூழ்கிடக்கூடாது. உன்னை காத்துக்கோள். பூரண அன்பு பயத்தை புறமே தள்ளும். பூரணமாக இயேசுவை நேசிக்கிறதுக்கு கொரோனா பயம் இருக்காது. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு சோத்திரம். தேவன் சொல்கிறாரு, என்னை அன்பு கூறு. அல்லேலூயா. நீங்கள் ஒரு வசனத்தை வாசித்து பார்த்தீங்க, 1 ராஜாக்கள் புத்தகம் 10வது அதிகாரத்தில் 26-29 வசனங்களில் ராஜா என்ன பண்ணான் தெரியுங்களா? சாலமோன் 28
எட்டில் வாசிய சாலமன் தன் குதிரைகளும் புடவைகளும் எகிப்திலிருந்து அழைப்பித்த ஆண்டவர் உமா புத்தகம் 17:14-20 நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, நீ உனக்காக குதிரைகளை சம்பாதிக்க வேண்டாம், எகிப்துக்கு போக வேண்டாம் சொன்னான். ஆனால் இவன் தன்னை பலத்தை, கர்த்தருடைய பலத்தை நம்பலை, தாம் பலத்தை போய் குதிரைகளை வாங்கி படையை சேர்த்துட்டு சோத்துறோம். அல்லேலூயா. அமெரிக்கா இன்றைக்கி எல்லாத்தையும் மிலிட்ரியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுனால அவங்க பாருங்கள் மற்றதெல்லாம் கவனிக்க முடியாமல் போயிடுச்சு. உனக்காக ஆட்களை சம்பாதிக்காது, உனக்கு ஜால்ரா போட ஒரு கூட்டத்தை வச்சுக்காது, ஆமாம் போடுற கூட்டத்தை வச்சுக்காது. சத்தியத்துக்காக வாழ், பிறரையும் சத்தியத்துக்குள்ளே நடத்து. எல்லாரும் அநேக குதிரைகளை சம்பாதிச்சான். அது தேவனுக்கு, இட் வாஸ் அகேன்ஸ்ட் காட்ஸ் வில், தேவனுடைய விரோத, தேவனுக்கு விரோதமாக செய்த காரியம். கர்த்தருடைய நாமத்துக்கு சோதனை. இன்றைக்கி நீ ஆண்டவரிடத்தில் அன்பு கூற வேண்டும். கர்த்தருடைய நாமத்துக்கு சோத்திரம் உண்டாகட்டும். வாசி பிரசங்க புத்தகத்தில் பாருங்கள், கர்த்தர் சோத்திரம், கர்த்தர் நல்லவர். பாருங்கள், நல்லா இன்றைக்கி இந்த ரெக்கார்டிங் நிறைய காரியங்கள் தேவைப்படுது. ஜெபம் பண்ணுங்கள், கர்த்தர் உதவி செய்வாராக. கர்த்தர் நல்லவர். வாசிக்கும் போது பிரசங்க புத்தகத்தில் அவன் தனக்கு 3:2 நீங்கள் அனைத்தரும் வாசிப்பீங்க. அதில் பார்த்தீங்கன்னா அவன் சொல்கிற காரியங்கள்லாம் வாசித்து பார்த்தீங்கன்னா, 4 இப்போ 2:4 நான் பெரிய வேலைகளை செஞ்சேன், எனக்காக இருக்கு, எனக்காக வீடுகளை கட்டினேன். 5 எனக்காக தோட்டங்களை, அல்லேலூயா. வேலைக்காரரை எனக்காக சம்பாதிச்சேன், அல்லேலூயா. பொருளையும் வெள்ளியும் சேகரித்தேன், சத்தம். நான் ஞானமுள்ளவனாக இருந்தேன். அடி 9-10 என் கண்கள் இச்சித்து ஒன்றே நான் தடை பண்ணல. அனுபவி ராஜான்னு அனுபவித்தார். என் இருதயத்துக்கு ஒரு சந்தோஷம் வேண்டாம் என்று சொல்லலை. எல்லாத்தையும் போட்டு, எல்லாம் போட்டு கரைச்சியில் கர்த்தர் மேலே அன்பு போச்சு. அல்லேலூயா. எல்லாரையும் போய் நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணி எல்லாரையும் நம்ம போய் திருப்திப்படுத்த முடியாது. ஆண்டவர் நேசிப்போம், கர்த்தர் மேலே அன்பாக இருப்போம், கர்த்தருடைய வசத்தில் மேலே ஆசுவா நேசிப்போம். கர்த்தர் நல்லவர். அதனால தான் ரோமர் 12:9 சொல்லுது, உங்கள் அன்பு மாயமற்றதாக இருப்பதாக. இயேசு மேலே அன்பு மாயமாலமான அன்பாக இருக்கக்கூடாது. பிறரை நேசி சாலமுன போன வழி போயிடாத. கண்கள் முடிவு செப்பிப்போம். பிதாவே, இயேசுவின் நாமத்தை நோக்கி பார்க்கிறோம். நாங்களுமே முழு இதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு அன்பு கூற கிருபை தாருமான்றவர். எங்கள் அன்பு மாயமற்றதாக இருக்கணும். நாங்கள் வேற எதுவுமே ஆசைக்கக்கூடாது, ஐக்கியக்கூடாதப்பா. உங்க மேல அதிகமாக அன்பு வைக்க உதவி. ஒரு நாளுமே பாடி துதித்து ஜெபித்து சாட்சியாய் வாழ பிறரை நேசிக்க கிருபை தாரும். எங்களை வருகை காயத்தப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கால் பேச்சு நாளைக்கு 12-1 வெள்ளிக்கிழமை இன்றைக்கி 12:00 ஒரு மணி வரைக்கும் உபவாச ஜபம் இருக்கும். நீங்கள் லைவில் போடுவோம், நீங்களும் சேர்ந்து ஜபியுங்கள். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். காட் பிளஸ் யூ. என் ஆத்மாவை கர்த்தரை சோத்ரி. முழுமே பசுத்த நாமத்தை சோத்ரி. என் ஆத்மாவை கர்த்தரை சோத்ரி. கர்த்தர் செய்த சகல புகார் ஒருபோதும் வரவாது. ஆமென். காட் பிளஸ் யூ.